ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்தி அண்ட் டேஸ்டி ஹோம் ஃபுட்ஸ். இன்றைக்கி வந்து என்னோடய ஆஃப்டர்நூன் லன்ச் ரொட்டீன் தாங்க பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பீட்ஸா சாஸ் பண்ண போகிறேன். இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்குக்காக பீட்ஸா பண்ணுறதுனால பீட்ஸா சாஸ் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 தக்காளி பழத்தை வந்து பின்னாடி எக்ஸ் மார்க் போட்டுட்டு அந்த கண் மாதிரி இருக்கிற அதை மட்டும் எடுத்துகிட்டு போகிறேன். எடுத்துகிட்டு தண்ணியில் நல்லா வேக விட்டுக்கிடலாம். நீங்கள் பாருங்கள், கபிலனுக்கு கிச்சனுக்குள்ளேயே தான் இருக்கணுமா, அதனால் அவருக்கு கிச்சனில் வந்து சேர் போட்டு உட்கார்றதுக்கு கொடுத்துட்டோம் நாங்கள், இடம் கொடுத்தாச்சு. ஒரே வாழுத்தனம் பண்ணிகிட்டே இருக்கான், இனியாரும் கிச்சனில் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு. பாருங்கள், வெள்ளப்பூடு குழம்பு வைக்க போகிறேன், அதுக்காக வெள்ளப்பூடு உரிச்சிட்டு இருக்கேன். இங்கே பீட்ஸா சாஸ்க்காக தக்காளி வந்து வேக போட்டாச்சு, அதே மாதிரி சாப்பாடு வந்து களைஞ்சி போட்டாச்சு. என்ன ஆராய்ச்சி பண்ணுறீங்க? அங்கே என்னமோ ஆராய்ச்சி நடக்கு. கபிலன், பாருங்க நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிடலாம். நமக்கு வந்து நல்லா தெரியும் அந்த தக்காளியோட தோல் வந்து உரியணும், அந்த அளவுக்கு ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் இருந்தால் போதும். இப்போ எடுத்து வேறு பிளேட்க்கு மாற்றிடலாம். ரொம்ப நேரம் தண்ணியிலே வச்சுருந்தோன்னா அது உள்ளுக்கு இருக்கிற உள்ளுக்கு ஃபுல்லாக தண்ணி போயிடும், அது நமக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்காது. அதனால தான் உடனே எடுத்துடணும். தண்ணியை தண்ணியிலேருந்து எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், அது ஃபுல்லாத்தையும் தோல் எல்லாம் எடுத்து வச்சுட்டா ஈஸியாக போயிடும். எடுத்து வச்சிடணும். நமக்கு நல்லா ஆறினதுக்கப்புறமே எடுத்துக்கலாம், சூடாக இருக்கும் போதே எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நல்லா ஆற விட்டு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், குழம்பு வெள்ளப்பூடு குழம்பு சிம்பிளாக தான் வைக்க போகிறேன். வெங்காயம் வெள்ளப்பூடு மட்டும் போட்டு மசால் போட்டு தான் வைக்க போகிறேன். குழந்தைங்களுக்கு அடிக்கடி வெள்ளப்பூடு கொடுக்குறது ரொம்ப நல்லது, அதனால தான் வச்சிட்ருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளியை நல்லா. இதை வந்து நம்ம அப்படியே ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி நல்லா அரைச்சி எடுத்துடலாம். என்னப்பா பாருங்க, நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம சாஸ் ரெடி பண்ணிடலாம். பீட்ஸா சாஸ் வந்து எப்பயும் போல ஒரு பேன் வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காஞ்சோடனே இதில் மெயின் ஃப்ளேவர் நமக்கு கொடுக்கறது வந்து பார்த்திங்கன்னா கார்லிக் தாங்க. நமக்கு வெள்ளப்பூடு தான் எப்போவுமே நமக்கு வந்து பீட்ஸாக நமக்கு வந்து பாஸ்தாலாம் பண்ணுறோன்னா நமக்கு ரொம்ப ஃப்ளேவர் கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளப்பூடு தான். அதனால் குட்டி குட்டியாகவும் வெள்ளப்பூடு ஒரு 4 பல்லு போட கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். இப்போ வந்து வெங்காயம், ஒரு வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நல்லா வதக்கி எடுத்துடலாம். பீட்ஸஸ் ஸ்வீட்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க, நம்ம கடையில் வாங்கி செய்யணும்லாம் அவசியமே கிடையாது. வீட்டிலேயே இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சே செஞ்சிடலாம், சூப்பராக இருக்கும். நமக்கு எதுவுமே வெளியே வாங்கணும்னு அவசியம் இல்லை, ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அரைச்ச தக்காளி பியூரியை வந்து உள்ளே சேர்த்தாச்சு. இது நல்லா கொதிக்கணும். நம்ம எப்போயுமே யோசிப்போம் பீட்ஸா வாங்கணும்னா அது வந்து அன்ஹெல்தி தான் அப்படின்னு சொல்லிட்டு. அன்ஹெல்தி இல்லைன்னு சொல்ல மாட்டேன், பட் என்றைக்காவது சாப்பிட்லாம். வெளியில் வாங்கி சாப்பிட்றதுக்கு நம்ம வீட்டிலேயே செஞ்சு சாப்பிட்லாம். வெளியில் என்ன போடுறாங்கன்னு நமக்கு தெரியாது இல்லையா, அதுக்கு நம்ம வீட்டில் செஞ்சோன்னா நல்லா நம்ம என்ன செய்கிறோன்னு தெரியும் பார்த்து. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாயிடுச்சு. இப்போ வந்து சுகர் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம், டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன். அதே மாதிரி ரெட் சில்லி பவுடர் 1 டீஸ்பூன். நம்ம வந்து உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும், கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து காஷ்மீரி சில்லி போட்டுக்கலாம். அப்புறம் உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில்லி ஃப்ளெக்ஸ் போட்டு போகிறோம். சில்லி ஃப்ளெக்ஸ் வந்து நான் வீட்டிலே பண்ணது தாங்க, சும்மா காஞ்ச மிளகாய் மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சது தான் சில்லி ஃப்ளெக்ஸ் வீட்டில் பண்ணது. இப்போ பார்த்தீங்கன்னா பீட்ஸா சீசனிங் வந்து வெளியில் வாங்கினது தான். பீட்ஸா சீசனிங் நமக்கு வந்து ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், அதுக்காக தான் போகிறோம். அது இல்லை அப்படின்னாலும் நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, பீட்ஸா சீசனிங் போடலனாலுமே நமக்கு நல்லா தான் இருக்கும். இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா சுண்டி வரணும் கொஞ்சம் கட்டியாக, அது வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் நமக்கு நல்லா வந்துருச்சு, கட்டியாக எடுத்து பாருங்கள்.
இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் போட்டுக்கலாம். பட்டர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா ஃப்ளேவர், ரிச் ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால தான் நம்ம வந்து பட்டர் போடுறோம். அன்சால்ட்டட் பட்டர்னால தான் யூஸ் பண்ணுறோம். சால்ட்டுன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே சால்ட்டட் வந்து சால்ட் வந்து குறைச்சிக்கிடணும். இல்லைனா சால்ட்டட் பட்டர் போடும்போது நமக்கு ரொம்ப உப்பு தெரியும். அதனால தான் இப்போ கெச்சப் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் போடுறோம். சாரி, 1/2 டீஸ்பூன் தான் போடுறோம். இது வந்து நல்லா இன்னும் கொஞ்சம் கெட்டியாகட்டும். கெட்டியாகிற வரைக்கும் போடலாம். நம்ம கெச்சப் வந்து கொஞ்சம் ஃப்ளேவர், புளிப்பு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் போடுறோம். நம்ம நீங்கள் வந்து தக்காளி புளிப்பை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேணும் அப்படின்னா போட்டுக்கலாம். நல்லா கெட்டியாயிடுச்சு. இப்போ வந்து அடுப்பமுத்தி வச்சிடலாம். இதுதான் நமக்கு வந்து சரியாக இருக்கும். அவ்வளோதான், முடிஞ்சு. இப்போ பாருங்கள், லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. வெள்ளை பூட் குழம்பு மட்டும்தான் வச்சுருக்கேன், வேறு எதுவும் கிடையாது. அப்பளம் பொரிச்சோன்னா அப்பளம் மட்டும்தான் சாப்பிட்றாங்க குழந்த, அதனால தான் வெள்ளை பூட் மட்டும் பொரிச்சிருக்கேன். இப்போ நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்து வச்சுருந்தேன். இன்றைக்கி வந்து பீட்ஸா பேஸ் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1/2 கப்னால் நமக்கு வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா ரெண்டுமே ஒரே அளவு தான் சேர்க்கணும். சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நம்ம வந்து இப்போ வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீனி, அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம இதை வந்து தயிர் ஊற்றி பிணைய போகிறோம். பாருங்கள், தயிர் ஊற்றி தான் நம்ம வந்து இதை நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கிடணும். நம்ம வந்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சு வச்சா போதும். நம்ம வந்து ஈஸியாக செஞ்சிடலாம், சீக்கிரம் வீட்டிலேயே செஞ்சிடலாம். நம்ம ஈஸ்ட் வச்சு செய்யறத விட இது ரொம்ப நமக்கு சுலபமா செஞ்சிடலாம் வீட்டில் செய்யறது. இப்போ வந்து நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சாச்சு. நம்ம வந்து ஈஸ்ட் சேர்த்தாலும் சரி, தயிர் சேர்த்தாலும் சரி, நம்ம வந்து 10 நிமிஷத்துக்குனாலும் நம்ம வந்து நல்லா பிணையணும். அப்போதான் வந்து நமக்கு மாவு சாஃப்டாக வரும். அப்போ தான் நமக்கு வந்து நல்லா இருக்கும் பீட்ஸா பண்ணுறதுக்கு. என்னம்மா இந்த வரையம்மா? இப்போ இதை வந்து நம்ம கீழே மாற்றிடுவோம். நல்லா கிளீன் பண்ணி நம்ம வந்து கவுண்டர் டாப் வச்சுக்கிடணும். இதை வந்து நல்லா 10 நிமிஷத்துக்குனாலும் என்னப்பா இந்த வர இந்த வர இந்த வர நம்ம மாவு பிணைவோமா பட்டு? இது எப்படியும் 10 நிமிஷத்துக்குனாலும் நம்ம நல்லா பிணைஞ்சுக்கிட்டோம்னா தான் நமக்கு வந்து அந்த சாஃப்டாக வரும். இறங்கிக்கும். அதை எடுக்காது. இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிருக்கு, நமக்கு எவ்வளோ சாஃப்டாக வந்துருச்சுன்னு சொல்லிட்டு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா பிணைஞ்சோன்னா சூப்பர் சாஃப்டாக வந்துடும். டோ நமக்கு எப்பயுமே பிணைய பிணைய, நம்ம சப்பாத்தியே பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம பிணைய பிணைய ரொம்ப சாஃப்டாக வரும். அந்த மாதிரி தான் எல்லாமே வந்து. இப்போ பர்கர் பண்ணட்டாகட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி நல்லா கை பண்ண கை பண்ண தான் நல்லா சாஃப்டாக வரும் நமக்கு. இப்போ பாருங்கள், மாவு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து இதுலேயும் எண்ணெய் தடவி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறுனா நமக்கு வந்து நல்லா வந்துடும். இப்போ நம்ம டாப்பிங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம். என்னம்மா இந்த இருக்கு இந்த இருக்கு இந்த நான் மேல டாப்பிங் வைக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா ஜுக்கினி எடுத்திருக்கேன், அப்புறம் கேப்சிகம் கிரீனும் எல்லோவும் எடுத்திருக்கேன், மஷ்ரூம், ஆனியன், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மக்காச்சோளம், ஸ்வீட் கார்ன்ஸ் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் தான் ஃபர்ஸ்ட் வைக்க போறோம். இப்போ வந்து டோ ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து இந்த பாத்திரத்துல தான், இந்த தட்டுல தான் நான் வந்து விரிச்சு வைக்க போறேன். இப்போ அந்த மாவு நல்லா சாஃப்டாகி வந்துச்சு. போய் இதில் வச்சு நான் வைக்க போறேன்.
நல்லா குத்தி விட்டுக்கணும், இல்லைனா நமக்கு வந்து ஃப்ளஃபியா வந்துடும் பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடாலாம் போட்டதுனால. நம்ம கேக்ல போடுற மாதிரி தான் இது. ஸோ நமக்கு கேக் வந்து நல்லா பொஸ்ன்னு வரணுங்கிறதுக்காக தான் நம்ம பேக்கிங் பவுடர் சோடாலாம் போடுவோம். எல்லாத்துக்குமே அப்படித்தான், அதே மாதிரி இதுக்கும் போட்டிருக்கோம். நமக்கு வந்து அந்த அளவுக்கு ரொம்ப பொஸ்ன்னு வந்துடும், அதனாலதான் நம்ம வந்து இந்த மாதிரி குத்தி விட்டுட்டோம்னா அதோட அமைங்கி இருந்துக்கணும். நான் நிறையவே குத்திட்டேன். இப்போ வந்து இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண பீஸா சாஸ் இருக்கு இல்லையா, அதை ஒரு லேயர் ஃபுல்லா அப்ளை பண்ண போறோம். பீட்சா சாஸ் வீக்ல இல்ல ரெடி பண்ண முடியல அப்படின்னா நம்ம வந்துட்டு கெச்சப்ல போட்டுக்கலாம், கெச்சப் போட்டுக்கலாம். அதுல வந்து கொஞ்சம் சீசனிங் மட்டும் போட்டுட்டா போதும். சீசனிங் இல்லைனாலும் பெப்பரும் அப்புறம் வந்து சில்லி ஃபிளக்ஸ் போட்டுட்டா கூட நல்லா இருக்கும். நான் வீட்லயே செய்யறது ரொம்ப ஈஸியும் கூட, ஈஸியா செஞ்சிடலாம் பீட்சா சாஸ். நம்ம தேவைக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு போட்டுக்கலாம். இதுல வந்து நம்ம கார்லிக் போட்டிருக்கிறது பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் ஃபிளேவர். எப்பவுமே நம்ம வந்து பாஸ்தா பண்ணாலும் சரி எல்லா இதுலயுமே கார்லிக் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும், ஏன்னா கார்லிக்கோட ஃபிளேவர் வந்து அவ்வளவு நல்லா இருக்கும். அதுக்காக தான் போடுறது. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் லேயர் நம்ம வந்து போட்டாச்சு. இப்போ வந்து சீஸ் போட போறோம். நம்ம ஃபர்ஸ்ட் லேயர் கொஞ்சம் சீஸ் போட்டா போதும். இப்போ சீஸ் அப்ளை பண்ணிட்டு நமக்கு வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற எல்லா பொருளையும் ஒவ்வொன்றா எடுத்து வச்சுக்கலாம். முதல் வெங்காயம் எடுத்து வச்சுக்கிடுவோம். இப்போ ஜுக்கினி எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். இது வந்து டாப்பிங்ஸ் வந்து நம்ம விருப்பம்தான், நமக்கு எது பிடிக்குதோ அதை வந்து நம்ம டாப்பிங்ஸாக வச்சுக்கிடலாம். பன்னீர் வேணும்னா பன்னீர் வச்சுக்கிடலாம், எதுனாலும் சரி. இப்போ கார்ன் வேணும், ஸ்வீட் கார்ன்ஸ் வைக்கணும் அப்படின்னா ஸ்வீட் கார்ன்ஸ் வச்சுக்கலாம். கேப்சிகம் மட்டும் போதுன்னா கேப்சிகம் மட்டும் வச்சுக்கலாம். எது வந்து நம்மளோட விருப்பம்தான். இப்போ நான் வந்து எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் வச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து கடைசி மஷ்ரூம். மஷ்ரூம் வச்சதுக்கப்புறம் நம்ம வச்சிருக்கிற ஸ்வீட் கார்ன்ஸை அப்படியே அங்கங்கே தூவி விட்டா போதும். இப்போ லாஸ்டா ஸ்வீட் கார்ன்ஸ். நமக்கு இது எல்லாமே கடிச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும், அதனால தான் செய்றோம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்போ லாஸ்டா சீஸ் இதுல வந்து துருவன சீஸ் சேர்த்துடலாம். சீஸ் வந்து நம்ம விருப்பத்துக்கு ஏத்தாப்புல தான், எவ்வளவு வேணுமோ அவ்வளவு துருவிக்கலாம், துருவிக்கிட்டு வச்சுக்கலாம். இப்போ இது மேல கொஞ்சம் சால்ட் வந்து நம்ம போட்டுக்கலாம், ஏன்னா நமக்கு வந்து வெஜிடபிள்ஸ் மேல லேசா இருந்தா நல்லா இருக்கும், அதுக்காக தான். அப்புறம் சில்லி ஃபிளக்ஸ். இது வந்து நம்ம தம்பி அமைதியா இருமா, இது வந்து வீட்லயே செஞ்சதுதான். அப்புறம் பீஸா சீசனிங் என்னம்மா, அவ்வளவுதான். இப்ப வந்து ஓவனை வந்து என்னம்மா, இப்ப வந்து ஓவனை வந்து 230 டிகிரிக்கு ப்ரீ ஹீட் பண்ணிருக்கு. இது வந்து 15 to 20 நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு. இது வேகிற எவ்வளவு நேரம் ஆகுதுன்னு பாப்போம்.
பீட்சா ரெடி ஆயிடுச்சு. இப்போ பீஸ் போடலாம். ஈஸியா இருக்கு. பீட்சா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.